ஒரு தேர்தலை கூட வென்றிராத அண்ணாமலை கர்நாடகாவில் மாநில தேர்தல் பொறுப்பாளராகியன பாஜகவிலிருந்து விலகிய முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் விமர்சித்துள்ளார். அதிருப்தி காரணமாக பாஜகவிலிருந்து விலகி காங்கிரசில் இணைந்துள்ள கர்நாடக மாநில முன்னாள் முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தங்களை போன்று 6 முறை தேர்தலில் போட்டியிட்டவர்களை கட்சி தலைமை மதிக்காமல் ஒரு தேர்தலை கூட வென்றிராத ஒருவரை தேர்தல் பொறுப்பாளராக நியமித்துள்ளார்கள் என விமர்சனம் செய்தார். மேலும் IPS அதிகாரியான அண்ணாமலை மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் எவ்வளவு பெரிய தோல்வியை கட்சி சந்தித்துள்ளது என்பதிலிருந்தே இது எதிர்மறையான விளைவுகளைதான் ஏற்படுத்தும் என்பது தெளிவாகிறது என்று கூறினார். தன்னிடமும் மற்றொரு முன்னாள் முதல்வர் சதானந்த கவுடாவிடமும் வேலை பார்த்த அண்ணாமலைக்கு கீழ் தற்போது தாங்கள் வேலை செய்ய வேண்டுமா என கேள்வி எழுப்பிய ஜெகதீஷ் ஷெட்டர் எதற்காக இப்படி தங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். முன்னாள் மத்திய பெட்ரோலிய அமைச்சராக இருக்கும் தர்மேந்திர பிரதனை தேர்தல் பொறுப்பாளராகவும் இணை பொறுப்பாளராக அண்ணாமலையையும் பாஜகவின் கட்சி தலைமை அறிவித்தது முதலே கர்நாடக மாநில பாஜகவின் மூத்த தலைவர்களிடம் அதிருப்தி காணப்பட்டது. காங்கிரசில் இணைந்துள்ள ஜெகதீஷ் ஷெட்டர் தற்போது அக்கட்சியின் சார்பாக மத்திய ஹூப்ளி தார்வாட் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.